அருட்தந்தையர் ஆயர்கள் கர்தினால்கள் போன்றோருக்கு அவர்களின் உடைகளையும் வழிபாட்டிற்கு தேவையான உடைகளையும் வடிவமைத்து தந்ததோடு மட்டும் இல்லாமல் மூன்று திருத்தந்தையர்களுக்கு வேலை செய்த ஒரு தையல்காரரை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமா? இதோ இந்த காணொளியை பாருங்கள். வத்திக்கானுக்கு இணையான தெருவான பார்கோ பியோவில் திருத்தந்தையர் வரலாற்றில் ஒரு அசைக்க முடியாத கடையாக இது உள்ளது. மான்சினெலி கிளர்ஜி என்று அழைக்கப்படுகின்ற இந்த கடையானது ரானியரோ மான்சினெலிக்கு சொந்தமானது. ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக இவர் தையல் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார். பணிபுரியும் போது மனத்தாழ்மையும் தலை தாழ்த்துவதும் அதைத்தான் நான் செய்ய முற்பட்டேன். நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன். நான் ஒரு எளிய அருட்தந்தைக்காக வேலை செய்ய தொடங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் வேலை திருத்தந்தை வரை சென்றடைந்தது. நான் 3 திருத்தந்தர்களுக்கு சேவை செய்தேன். அது ஒரு பெரிய விஷயம். இப்போது நீங்கள் யாருக்கு ஆடை அணிவிக்க விரும்புகிறீர்கள் என்று பலமுறை பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டார்கள். யாரும் இல்லை, ஏனென்றால் திருத்தந்தைக்கு மேலே கடவுள் மட்டுமே இருக்கிறார் என்று நான் பதிலளிக்கிறேன். அவரது படைப்புகள் கடந்த 3 திருத்தந்தையர்களால் பயன்படுத்தப்பட்டாலும் ஜோசப் ராட்சிங்கர் ஒரு கர்தினாலாக இருந்த போதே அவரது நட்பை பெற்றார். முதலில் அவருடைய சகோதரி என்னிடம் வந்தார். அவர் மிகவும் தாழ்ச்சியான பெண். இந்த பெண்ணின் மனத்தாழ்மையால் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர் என்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. பெனடிக்ட் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர்கள் என்னை அழைத்தார்கள். 2 அல்லது 3 நாட்களுக்கு பிறகு அவரது அளவீடுகளை எடுக்கச் சென்றேன். என்னை பொறுத்தவரை அது ஒரு பெரிய விஷயம். ஜோசப் ராட்சிங்கருக்கு திருத்தந்தை புனித 2 ஜான் பாலுடன் ஒரு சிறப்பு தொடர்பு இருந்தது. அவர்கள் இருவரும் ஒரே உணவுகளை சாப்பிட்டதால் தான் இந்த நட்பும் நெருங்கிய தொடர்பும் இருந்தது என்று இவர் நகைச்சுவையாக கூறினார். என் நண்பர் எதுவும் சொல்லவில்லை. அவர் என்னை காலை உணவிற்கு மட்டுமே அழைத்தார். பின்னர் என்னிடம் காலை உணவு எப்படி இருந்தது என்று கேட்டார். பின்னர் அவர், நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் தெரியுமா, இது ஒரு கேப்பிச்சினோ மற்றும் குக்கீஸ் என்றார். மேலும் அவர் என்னிடம், புனித 2 ஜான் பாலின் உணவு வகைகள் இவை என்றார். அருட்தந்தையர்கள், ஆயர்கள் மற்றும் கர்தினால்கள் இவரது கடைக்கு வருகிறார்கள். அவர் தனது தயாரிப்புகளின் தரத்திற்கு பெயர் பெற்றவர். குறிப்பாக அவர் சிறு வயதிலிருந்தே கையால் செய்து வரும் குருத்துவ அங்கிகளை குறிப்பிடலாம். நான் பல குருக்களுக்கு அங்கிகள் செய்துள்ளேன். பகுதி வழிபாட்டிற்கும் ஆடைகளை செய்துள்ளேன். அவை ஒரே தரத்துடன் தயாரிக்கப்படுகின்றன. சில நேரங்களில் நாங்கள் அங்கிகளை கையால் தயாரிப்பதற்கும் தைப்பதற்கும் பதிலாக புதிய இயந்திரங்களுடன் தயாரித்து வருகிறோம். இவரது கேசாக்ஸ், சாசபிள்ஸ், மிட்டர், ஸ்கல் கேப்ஸ் மற்றும் பிற வழிபாட்டு உடைகள் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது இவர் தனது குடும்பத்துடன் வத்திக்கான் அருகே நிறுவனத்தை நடத்தி வருகிறார். எந்த ஒரு வருகைக்காகவோ அல்லது திருத்தந்தையை சந்திக்கவோ ரோமைக்கு வரும் ஆயர்கள் கர்தினால்களும் இங்கு வந்து ஹாய் என்று சொல்லிச் செல்கிறார்கள். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. மகிழ்ச்சிதான் 1962 முதல் இவரது படைப்பின் ரகசியமாக இருந்து வருகிறது. காலங்கள், வழிபாட்டு உடைகள் மாறினாலும் கூட சிறந்த வெகுமதி தரமான வேலையை செய்வதாகும். இது அவருக்கு ஒரு சிறந்த தார்மீக வெகுமதியை அளிக்கிறது என்பதை 58 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் கூறுகிறார் என்பது பாராட்டுக்குரியது. ஆயிரத்தி 1860 முதல் 1930 வரை உள்ள காலகட்டத்தை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும் வண்ணம் வத்திக்கானில் கண்காட்சி ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. அந்த கண்காட்சியை இந்த காணொளி வாயிலாக பார்க்கலாம். வாருங்கள். பியாசா நவோனாவில் உள்ள பிராஷி அரண்மனையின் உட்புறம் ஜியாக்கோ கண்காட்சியை நடத்துவதற்காக ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு மாயாஜால இடமாக மாற்றப்பட்டுள்ளது. இது பழங்கால பொம்மைகளில் 700க்கும் மேற்பட்ட எடுத்துக்காட்டுகளை ஒன்றாக கொண்டு வருகிறது. சில உண்மையான வரலாற்று திருப்பண்டங்களும் உள்ளன. மாதிரி விமானங்கள், பழக்கமான பொம்மைகள் மற்றும் பல வகையான எண்ணற்ற சிலைகள் இங்கு உள்ளன. கண்காட்சி அறைகளுக்குள் 15 பொம்மை வீடுகள் உள்ளன. அவற்றில் ஒன்று 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இருந்த ஸ்வீடன் ராணிக்கு சொந்தமானதாகும். ஈர்க்கக்கூடிய விமானங்கள், படகுகள் உள்ளன. இங்கு குழந்தைகள் அவர்களின் தாத்தா பாட்டி பயன்படுத்திய பொம்மைகளை ரசிக்கலாம்.
இந்த சிறிய ஆட்டோமொபைல்கள் கதைகள் மற்றும் கனவுகள் நிறைந்தவை. இந்த பெரிய பொம்மைகள் ஒருவித குழந்தை குறும்புகளுக்கு சாட்சிகளாக உள்ளன. பொம்மைகளின் கோல்டன் ஏஜ் என்று அழைக்கப்படும் 1860 முதல் 1930 வரையிலான இந்த தொகுப்பை 2021 ஆண்டு ஜனவரி வரை பார்வையிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், சாத்தியமற்றதையும் நம்மால் காண முடியும் என பாடல் வழியே நம்பிக்கை கொடுத்து எண்ணற்றோரை தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுவித்த ஒரு இசைக்குழுவை பற்றிய காணொளி இதோ. நம்பிக்கை வைத்திருங்கள், நம்பிக்கை வைத்திருங்கள். நம்பிக்கை வைத்தால் சாத்தியமற்றதை நீங்கள் காண்பீர்கள். சமூகத்தில் நேர்மையான மதிப்புகளை மேம்படுத்துவதற்காக தங்கள் பாடல்களை பயன்படுத்த முற்படும் இளைஞர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இசைக்குழு. ஒரு நேர்மையான செய்தியை, அதாவது கடவுளின் செய்தியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பால் நாங்கள் இயக்கப்படுகிறோம். எங்கள் பாடல்களில் ஒன்றை கேட்கும்போது இறைவன் அவர்களிடம் பேசுவதையும் அவர்கள் எப்படி உணர்ந்தார்கள் என்பதையும் சிலர் சாட்சியங்களாக அளித்துள்ளனர். சிலர் கடவுளை கண்டுபிடித்ததாகவும் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டதாகவும் அல்லது விவாகரத்து பெறவில்லை என்றும் பகிர்ந்து கொண்டனர் என்று இவர்கள் கூறுகிறார்கள். அவர்களின் மிக சமீபத்திய இசையின் மையக்கருத்து ஐ நீட் யூ. இதை ட்ரையம் குழுவுடன் இணைந்து உருவாக்கியுள்ளனர். இது ஒரு கலைஞரின் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. அவர் பணக்காரராகவும் பிரபலமாகவும் இருந்த போதிலும் அவரது இதயத்தில் ஒரு வெறுமையை உணர்ந்தார். இறுதியில் அவர் தம் புகழை இழந்து வறுமையில் வாடினார். தொற்றுநோய்க்கு நடுவே கூட அவர்கள் வீட்டிலிருந்து தங்கள் பாடல்களின் புதிய தொகுப்புகளில் பணியாற்றி வருகின்றனர். தொற்றுநோயின் போது மிக அழகான விஷயங்கள் நடந்துள்ளன. எங்கள் பாடல்களின் புதிய பதிப்புகளை வீட்டிலிருந்து பதிவு செய்தோம். வீட்டிலிருந்தவாறே எங்கள் இசை கலைஞர்களுடன் பணிபுரிவது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது என இவர் கூறுகிறார். நம்பிக்கை, திறமை மற்றும் புதிய தலைமுறையினரிடையே மதிப்புகளை வளர்ப்பதற்கான விருப்பம் இந்த இளைஞர்களின் குணங்களாக இருக்கின்றன. அவர்களின் இசை மூலம் உலகை மாற்றுவதே இதன் குறிக்கோள். நற்செய்தி அறிவிப்பு பணியில் பெண்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் புதிய இணையதளம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. அந்த இணையதளம் குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. அதிக ஜபம் மற்றும் தீவிர சிந்தனைக்கு பின் வைவ் என அழைக்கப்படுகின்ற விமன் இந்த நியூ இவாஞ்சலைசேஷன் உருவாகியுள்ளது. திரு அவையில் பெண்களின் ஆழ்ந்த இறையியலுக்கான திருத்தந்தை பிரான்சிஸின் அழைப்புக்கு இது ஒரு பதிலாக தொடங்கப்பட்டுள்ளது. கடவுள் மற்றும் பிறருடனான உறவில் இந்த நற்செய்தி பணிக்கு பெண்கள் தயாராக இருக்கிறார்கள். அதனால்தான் வைன் இந்த 6 ஆண்டுகளில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பெண்ணின் சேவை குணத்தை வளர்ப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது. கத்தோலிக்க திரு அவையில் புத்தக கழகங்கள், திரு பயணங்கள் மற்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நடை பயணத்திலிருந்தும் பெண்களை நம்பிக்கையில் ஒன்றிணைப்பதே இந்த வைன் அமைப்பின் குறிக்கோளாகும். என் அன்பு உள்ளங்களே, இன்று நாங்கள் உங்களுக்கு வழங்கிய இந்த காணொலிகள் வாயிலாக வத்திக்கானில் கடந்த வாரம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் உங்கள் அனைவரின் கண்களுக்கு விருந்தாக மட்டுமன்றி நேரில் சென்று பார்க்க முடியவில்லையே என்ற குறையையும் நீக்குவதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் புது புது நிகழ்வுகளோடு உங்கள் அனைவரையும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மரியன் மைந்தன். தமிழ் ஜோ. நன்றி, வணக்கம், மரியே வாழ்க.